ராஜி, அந்த முறையில வந்து ஒரு அரை நாகரிக அரசியல் நாகரிகம் இல்லாம தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து அதுல பிரச்சனை பண்ண வர்றாங்க. இவங்க ஒரு பெருங்கூட்டமா வர்றாங்க, அது வந்தாங்க அடிய வாங்கிட்டு போனாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த நிலத்தில் வந்து சண்டை கம்யூனிஸ்ட் அதிமுகவுக்கு இல்ல, நாம் தமிழர் கம்யூனிஸ்டுக்கு தான். அந்த நிலையம் மாறி நிக்குது. எல்லாம் சொல்லிட்டு தமிழக அரசுக்கு உளவுத்துறை நினைக்கிறாங்க, உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நாம் தமிழர் பலமா இருக்கின்றது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில். அதனால என்ன சொல்றது, கம்யூனிஸ்ட் கட்சி பதறுது. கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அது பதறுது. பத்திரிகையாளர் நடுநிலை பத்திரிகையாளர்கள், இதுவரையும் எங்களை எட்டி பார்க்காத பத்திரிகையாளர்கள் எல்லாம் தவிர்க்க முடியல. தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் எங்கள் வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் நிற்கிறாங்க. கீழ்வல்லூர் கடத்தருள்ள நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சண்டை வளர்க்குது, நாங்க ஒண்ணு கல்லெடுத்து அடிக்கல கம்பால் அடிக்கல. எங்க வேட்பாளர் மு கார்த்திகா அவர்கள் கருத்தியல் யுத்தம் நடத்தினாங்க, கருத்தியல் யுத்தம். வாழ் வாழ் சாணகத்தை கூடி சண்டைக்கு வந்தவங்க ஒரு 25 பேர் தலை தெரிக்க ஓண்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகத்துல தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, அந்த வேட்பாளர் தான் இவங்க. அது மட்டும் இல்ல, நாகப்பட்டினம் வர்த்தக சங்க கூட்டத்தில் கூட்டம் போட்டாங்க, எல்லா வேட்பாளரையும் கூப்பிட்டு அதிமுக வேட்பாளர் பேசினாரு. நான் 7-1 வந்து நான் கால் சட்டை போட்டிருந்தேன், 7வது படிக்கல ஃபேன் சட்டை போட்டிருந்தேன், 12வது படிக்கல டி ஷர்ட் போட்டிருந்தேன் இப்படின்னு பேசுறாரு. நம் தொகுதி மக்களுக்கு என்னையா பண்ண போறான்னு சொன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு பேசிட்டு இருக்காரு. சரி, பேசி முடிச்சுட்டு போனாரு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் கார்த்தியான எடுத்தாரு பாருங்க, ஓடுறத திட்டு அவரு மட்டும் ஓடலைங்க, முன்னாள் அமைச்சர் அதுக்கு முடிவு உள்ள அமைச்சர் அழைச்சிட்டு ஓட்டாரு, பதறிட்டாரு. பதறி போய் நிக்கிறது நாகப்பட்டினத்தில் உள்ள அரசியல் கட்சிகள். ஏன்னா அவ்வளவு அறிவு கூர்மை எல்லாரோட மனவழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிலக்கடலை போறவங்களுக்கு என்னென்ன வழி இருக்கு, விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன வழி இருக்கு, எல்லாம் அவங்க இடத்துல போய் அவங்களோட வேலை செய்து அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டாங்க. உப்பள தொழிலாளர்கள் என்ன பிரச்சனை இருக்கு அதை அவங்க செஞ்சுட்டாங்க. நெல் விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு நாத்து நட்டு அந்த விவசாயிகளோட தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல எல்லாமே மீனவர்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை போய் அந்த இடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர், எல்லாரோட வழியும் தெரிஞ்சவங்க, அறிவு மிக்கவங்க. இங்க பாருங்க, 7 மொழி பேசக்கூடியவங்க. இங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டமா இருக்கட்டும், திருவாரூர் மாவட்டமா இருக்கட்டும், எல்லாம் போய் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. எந்த வேட்பாளருமே வந்து பேட்டி கொடுக்கறதில்லைங்க. கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இருக்கட்டும், அதிமுக வேட்பாளர் இருக்கட்டும், ஏன்னா பணம் இருக்கு, காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கருத்து இல்ல. எல்லாம் கல்லா பூரா காசை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்க வேட்பாளர் இந்த மண்ணை பத்தியும் இந்த மக்களை பத்தியும் அவங்க செய்ய போற செய்திகளை விஷயங்களை பத்தியும் தெல்ல தெளிவா பேசுறாங்க. பத்திரிகையில பேட்டி கொடுக்கிற ஒரே தகுதி உள்ள வேட்பாளர் நமது வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் தான். 7 மொழிகளை தெரிஞ்சவங்க, தமிழ் மொழியை வந்து எழுத்து பிள்ளை இல்லாம எழுத தெரியும், பேச தெரியும், இலக்கியங்கள் வடிக்க தெரியும். அப்படிப்பட்டவங்க தமிழ் மீது அவ்வளவு ஆர்வம் கொண்டவங்க. அதுக்கு நிகராக ஆங்கிலத்துல பேசக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்க, அதே போல ஹிந்தி பேசக்கூடியவங்க, சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க. அதனாலதான் இந்த மண்ணில் அண்ணன் சீமானன் வேட்பாளராக நிறுவியிருக்காங்க. அதனால நீங்க வந்து தகுதி உள்ளவங்களுக்கு ஓட்டு போடணும். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சிச்சு, நீங்களும் புரட்சியாளர் கட்சி நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் கட்சியா இருந்துச்சு, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆயிட்டு. நீங்க பாருங்க, அந்த சித்தம்பள்ளியில ஒருத்தர் இருந்தார் எஸ் சி முருகையன், அவர் தான் முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப இருந்தது கம்யூனிஸ்ட், இப்ப இல்லது கம்யூனிஸ்ட். அவர் புயல் அடிக்குதுங்க, புயல் அடிச்சுனா தன் குடும்பத்தை பார்க்காம இந்த மக்களுக்காக 18 வீட்டில் உள்ள சைக்கிள் எடுத்துட்டு சுத்துறாரு. சுத்தி இந்த உணவு இல்லாத மக்களுக்கெல்லாம் அந்த உணவு குடல உள்ள உணவு எல்லாம் உடச்சி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. அதே போல மக்களோட வலிய வேதனையை புரிஞ்சவர். அதே போல இன்னைக்கு நம்ம நாகை நாடாளுமன்றத்தில் பல பேர் வெளிநாட்டில் இருப்போம், அதுக்கு காரணம் ஐயா சித்தம்பள்ளி முருகையன் அவர்கள். அப்ப எம்பியா இருந்தப்ப அவங்க கையெழுத்து போடுற ஆளுக்கு தான் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நிறைய பேருக்கு இலவசமாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம நாகப்பட்டினம் கப்பல் துறைமுகத்திலேருந்து நிறைய பேர் வெளிநாடு போயிருக்காங்க, அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்க இருந்தது தான் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அப்படியே இருக்காங்க. போன தேர்தலுங்க 2 5 crore பணம் வாங்கிருக்காங்க திமுக 2. இவங்க கட்சி நடத்துறாங்களா, கம்பெனி நடத்துறாங்களா? மா செல்வராஜ் எம்பியா இருந்தாரு பாருங்க, 2 5 crore வாங்கிருக்காரு, வாங்கி வெற்றி பெற்றாரு. என்ன பண்ணாரு மக்களுக்கு, மக்களுக்கு நலனுக்காக பேசவே இல்லை. நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் பண்ணல, மக்களால் பிரச்சனையை பத்தி பேசல, ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரல. என்ன பண்ணாரு, திமுக செய்யும் அநியாயங்களுக்கும் அட்டுணியங்களுக்கும் டேபிள் தட்டிட்டு போயிட்டாரு.
ONGC-க்கும் CPCL நிறுவனத்துக்கு கமிஷன் வாங்கி கரப்ஷன் வாங்கி பெரியப்ப கண்ணாடி குடும்பத்துக்கு அவர் குடும்பத்துக்கு தான் போட்டியா இருக்கு. யாரு வந்து சொத்தை வந்து பெருமை சேர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில இருக்கு. அதனால நீங்க எல்லாம் மாறணும், ஒரு தூய அரசியல் மண்ணில் மலரணும். அதுக்கு நமது வேட்பாளர் கார்த்தி அவர்கள் வெல்லணும். அதனால நீங்க வந்து இந்த மைக்கு சின்னத்துக்கு கார்த்தி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திற்கு வாக்களிங்க.